உங்களுக்கு பதியாவது இந்த சாமுக்கு நீங்க பயணம் போவீங்க, எங்க வழியால தான் போகணும், உங்க யாரையும் வியாபாரம் போக வியாபாரம் செய்யறதுக்கு நாங்க ரோட் தர மாட்டோம், உங்களை அந்த வழியால போக விட மாட்டோம்னு சொன்னாங்க. இது அபூஜைகளுக்கு ஒரு எச்சரிக்கையா இருந்துச்சு. அவங்க இதை பயந்தான், ஏன்னா மதீனா அவங்க சாமுல தான் அதிகமாக சிரியாவுல தான் வியாபாரம் செஞ்சார்கள். அந்த வழி தடுக்கப்படுமாக இருந்தால் மக்காவினுடைய பொருளாதாரம் கேள்விக்குறியாகும், ஏன்னா அவங்களுடைய மெயினான வியாபாரம் தடைபட போகுது. அப்ப இது அவங்களுக்கு எச்சரிக்கையாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிறகு இதன் மீது கண் வைத்தான். மதீனாவுடைய எல்லைப்புறங்களிலே தங்களுடைய உளவாளிகளை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய எல்லைப்புறங்களுடைய அந்நியர்களுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக உளவறிஞ்சாங்க. சில நேரங்களில் இந்த மக்கா காபிர்கள் எல்லையோரங்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய ஆடுகளை மாடுகளை ஓட்டிட்டு போறது, விளைச்சலை வந்து அழிக்கிறது, இந்த மாதிரி சில தீங்குகளும் செய்து கொண்டிருந்தார். இப்படியான ஒரு கட்டத்தில் தான் அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு பெரிய வியாபார குழு சாமுக்கு போகுது என்கிற தகவல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கிறது. அந்த வியாபார குழுவை மடக்கி அவங்களுடைய பொருள்களை சூறையாடுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டம் போட்டாங்க, அதுக்கு ஒரு படை அனுப்புனாங்க. ஆனால் படை அவங்க அவங்க முந்திட்டாங்க. திரும்ப அந்த வியாபார கோஷ்டி வியாபாரம் செஞ்சுட்டு திரும்பி வருகிற வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வியாபார குழுவை முற்றுகையிடுவதற்கும் அவர்களுடைய வர்த்தக பொருட்களை சூறையாடுவதற்கும் முடிவு செஞ்சாங்க. இதுக்கு சில நியாயங்கள் இருந்தது. முதலாவதாக, நாடு சின்னதோ பெருசோ ஒவ்வொரு நாட்டுக்கும் சொல்லி சில அதிகாரங்கள் இருக்கு. இப்போ நாங்கள் குவைத்துக்கு வரதாக இருந்தால் விசா எடுக்கிறோம், இந்த நாட்டினுடைய எம்பசியினுடைய அங்கீகாரத்தை பெறுகிறோம். இது எல்லா நாட்டுக்கும் இருக்குது. அன்றைக்கும் சில பகுதிகள் இந்த நாடுங்கிற சட்டம் இல்லாட்டியும் ஒரு ஊருக்குள்ளே போகிறதாக இருந்தால் அந்த ஊருக்குள்ள சில சட்டங்கள் இருக்கும், சில வரிகள் செலுத்த வேண்டும். இந்த மக்கா காபிர்களை பொறுத்தளவுல இந்த மதீனா எல்லை மதீனாவுடைய எல்லைகளாக ஊடறுத்து போகிறதா அவங்க வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. இதை சட்டப்படி தடுக்கிறதுக்கான ஒரு அதிகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய தலைவர்ங்கிற வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. இதே நேரத்தில் மக்கா வாசிகளுடைய ஏராளமான பொருட்கள் இந்த மக்காவில் முஸ்லீம்களுடைய மக்காவில் வாழ்ந்த முஸ்லீம்களுடைய ஏராளமான பொருட்கள் இந்த குறைசி காபிர்களால் சூறையாடப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு பதில் நடவடிக்கையாக இதை செய்ய ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. இது போக எதிரிகளுடைய பொருளாதாரத்தை முடக்க வேண்டிய ஒரு தேவை நபி அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த பொருளாதாரத்தில் குறைசி காபிர்களுடைய பெரும்பாலானவருடைய பங்கு இருந்துச்சு. அது மக்காவுக்கு போய் சேராமல் தடுப்பதில் ஒன்று இஸ்லாத்துக்கு ஒரு லாபம் இருந்துச்சு. மக்காவாசிகள் அது மதீனாவுக்கு வந்த மக்கா முஸ்லீம்களை பொறுத்தளவுல வாழ்க்கைக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, மதீனா வாசிகளுடைய தயவுல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே பொருளாதார தேவை ஒன்று இருந்துச்சு. இந்த மாதிரி சில நோக்கங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோடு இருந்த கொஞ்சம் பேர் அழைத்து கொண்டு குரேஷிகளுடைய அந்த அபூ சுஃபியானுடைய தலைமையில் வரக்கூடிய வர்த்தக குழுவை தாக்கணும், அவங்களுடைய பொருட்களை சூறையாடணும் என்கிற முடிவோடு ரசூல் ஸல்லல்லாஹு போறாங்க. யுத்தம் என்று ஒன்று அவங்க எதிர்பார்க்காததுனால, வெறுமனே ஒரு வியாபார குழுவை தாக்குவதுதான் தங்களுடைய நோக்கம் என்று நினைச்சதுனால பெரும்பாலும் சகாபாக்கள் பெரிய அளவில் அழைப்பு கொடுக்கல, பெரிய அளவிலான ஆயுதங்களோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல, சாதாரண ஏற்பாட்டோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அபூ சுஃபியான பொறுத்தளவுல அவரும் ஒரு தந்திரமான மனிதர். அவர் ஒரு அவங்களுடைய பரம்பரை ஒரு தலைமைத்துவ பரம்பரை, அதனாலதான் அவங்களுக்கு இந்த குறைசியில ஹாசிம் வம்சத்துக்கு அந்த வம்சத்துக்கு இடையில தலைமைத்துவத்துல ஒரு போட்டி ஒன்று தொடராக இருந்திருக்குது. அவரும் அந்த படைய அவருடைய வியாபார குழுவை வழிநடத்தி செல்ல நேரத்தில் மிக நிதானமாகத்தான் அந்த வியாபார குழுவை வழிநடத்தி செல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தங்களுடைய குழுக்கள் அழைத்து கொண்டு போறாங்க. இந்த சில சலசலப்புகள் அபூ சுஃபியானுக்கும் தெரிய வருது. பயணத்தில் வரக்கூடியவங்கள்ட்ட விஷயங்களை விசாரிச்சு கொள்வது இப்படி நடந்து கொள்றார். ஒரு இடத்துல ஒரு ஆட்டை விசாரிச்ச நேரத்தில் ரெண்டு பேர் ஒரு தண்ணி உள்ள இடம் தண்ணி தொட்டியில் வந்து தண்ணி எடுத்துட்டு போனாங்க என்கிற தகவல் அவருக்கு கிடைக்கிது அபூ சுஃபியானுக்கு. இந்த அதாவது இந்த தகவலுக்கு முன்னால அபூ சுஃபியான் மக்காவுக்கு ஒரு கடிதம் அனுப்புறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை திரட்டி வந்திருக்கிறாங்க என்கிற தகவல் அறிஞ்சோடனே எலம் நம்னு சொல்லக்கூடிய ஒருவன் மூலமாக ஒரு தகவல் அனுப்புறாரு. எங்களுடைய வியாபார கோஷ்டிக்கு ஆபத்து இருக்குது, ஏதாவது தப்பித்தவரை மாட்டினா தப்பி கொள்றதுக்காக செய்கிறாரு, எனவே எங்களை பாதுகாக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி தகவலோடு கொடுக்குறார். இந்த தகவலை சொல்ல போன எலம்லம் என்றவன் சாதாரணமாக இந்த தகவலை சொல்லாமல் ஒட்டகத்தில் மூக்கு அறுத்து தங்க சேட்டையெல்லாம் கிழிச்சு கொண்டு அல்கௌது அல்கௌது பாதுகாப்பு கொடுங்கள் பாதுகாப்பு கொடுங்கள், இதோ உங்களுடைய வியாபார கோஷ்டிகளை முகமது தாக்கி விட்டார் என்று மக்களிடத்தில் பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கையுடைய தோணியில் சொல்றார்.
இது மக்காவாசிகளுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாப்பட்டுச்சு. ரசூலுல்லாவையும் முஸ்லீம்களையும் ஒரே அடியாக அழிக்கிறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. இந்த சாட்டை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக போய் நாங்கள் மக்காவை அழித்து விட வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நினைச்சு ஒரு படையை திரட்டுறாங்க. அந்த படையில எல்லா குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பங்கு வகிக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. அதுல இந்த முத்தையும் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க பங்கு கொள்ளல. ஹாசிம்கள் பங்கு கொள்ள விரும்பாவிட்டாலும் அவங்க வர வேண்டிய ஒரு நெருக்கடி அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப சுமார் 1300 பேர் கொண்ட படையொன்றை தயார் செய்து மதீனா முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விட வேண்டும் என்கிற திமிரோட வாராங்க. இந்த அபூ சுஃபியானை பொறுத்தளவுல இந்த வியாபாரம் அந்த ரெண்டு பேர் தண்ணி அள்ள இடத்தை வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல ஒட்டகத்தினுடைய சாணம் இருக்குது. அந்த சாணத்தை கிண்டி பார்க்கிறார். பார்த்தா அதில் ஈச்சம் விதை இருக்குது. ஒட்டகம் ஈச்ச பழத்தை சாப்பிட்டு மலம் கழிச்சா அதில் ஈச்சம் கொட்டை இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு அவர் அதை ஈச்ச பழங்களுடைய ரகங்கள் அறிஞ்சவர். அதை பார்த்துட்டு இவர் சொல்கிறாரு, இது மதீனாவில் முளைக்கிற ஈச்சப்பழம். அது இங்கே ஒட்டகச்சாணத்தில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு மதீனாவுடைய ஒட்டகங்கள் வந்திருக்குது என்று சொல்லி திடீர்னு அவசரமாக தனது பயணப்பாதையை மாற்றி ரசூல்லாவுடைய கட்டுப்பாட்டை தாண்டி வந்துடுறார். அந்த ஒட்டகத்தினுடைய மலத்தை வச்சு இந்த பக்கத்துல ரசூல்லா சஹாபாக்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வேற ரூட்டால வந்துடுறார். இவர் வந்ததுக்கு பிறகு ஒரு இன்னொரு தகவல் அனுப்புறார், முகமதுடைய கட்டுப்பாட்டை விட்டு நாங்கள் தப்பிட்டோம், அதனால எங்களுக்கு வியாபார கோஷ்டிக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது, எனவே நீங்க யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, திரும்பி போகலாம் என்கிற ஒரு தகவல் அனுப்புறார். ஏன்னா எங்களை பாதுகாக்க தான் நீங்க வரப்பார்த்தீங்க, எங்களுக்கு இது போல ஆபத்து கிடையாது என்கிறது அவருடைய பதில். இந்த செய்தி கிடைத்ததும் மக்கா காபிர்களுக்கு இடையில பிரச்சனை வருது. சிலர் சொல்றாங்க, நாங்க ரசூல்லா நாங்க வந்ததே அபூ சுஃபியான பாதுகாக்கிறதுக்கு, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு நம்ம போயிடலான்னு சொல்றாங்க. அப்ப அபூ ஜஹல் சொல்றான், இல்ல நம்ம போகக்கூடாது, நாங்க பத்ருக்கு போகணும், 3 நாள் அந்த இடத்துல டென்ட் அடிக்கணும், நாங்க அங்க சாப்பிடணும், அங்கு மது குடிக்கணும், எங்களுடைய அடிமை பெண்கள் பாட்டு படிக்கணும், இதை இந்த உலக பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இது தெரியணும், எங்க மேல கை வச்சா நாங்க சும்மா விட மாட்டோம் என்கிற அச்ச உணர்வு எல்லாருக்கும் ஏற்படணும், அதுக்குரிய ஏற்பாடாக இருக்கட்டும் நாங்க போகணும்னு சொன்னாங்க. அப்ப ஜுஹ்ரா கோத்திரத்தை சேர்ந்தவங்க, ஜுஹ்ரா கோத்திரம்ங்கிறது கல்யா நாயுடைய கோத்திரம், நாங்க பாத்திமுத்து ஜுஹ்ரான்னு சொல்றோமே பாத்திமா நாயகி, அந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க, நாங்க வந்தது இந்த நோக்கத்துக்கு இல்ல, நாங்க வந்தது அபூ சுஃபியானை பாதுகாக்கிறதுக்காக, எனவே நாங்க யுத்தத்தில் பங்கு கொள்ள மாட்டோம் என்று சொல்லி சுமார் 300 பேர் திரும்பி போயிட்டாங்க, நாங்க வரலன்னு சொல்லி. ஹாசிமிகளும் போக பார்த்தாலும் அபூ ஜஹல் வற்புறுத்தி நீங்க வந்துதான் ஆகும்னு சொல்லி இப்ப 1300 பேர் வந்தவங்க 1000 பேராக மக்கா நோக்கி போறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை பாருங்க, அவங்க வந்தது ஒரு வியாபார கோஷ்டியை பிடிக்கிறதுக்கு, வியாபார கோஷ்டி தப்பிருச்சு. தப்பிருச்சுன்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், சூரா அன்ஃபால்ல, வயது எய்துக்கும் உள்ளாஹு இஹத தாயிபத்தைனி அன்னஹாலக்கும், அல்லாஹு தஆலா ஒரு வாக்களித்தான், ரெண்டு கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், வியாபார கோஷ்டியை நீங்கள் பிடிச்சாலும் அதுலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அல்லது காவிர்களோட பத்ர யுத்தத்தில் நீங்கள் அந்த யுத்தத்துக்கு வந்தாங்களே அவங்களோட சண்டை பிடிச்சா அதுலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு அல்லாஹு தஆலா சொல்லியிருந்தான். ஆனால் சஹாபாக்களை எதை விரும்பினாங்க, தபத்தூன் அன்ன கைர தாத்தி சவுகா தக்கூனு லக்கும், நீங்க எதை விரும்பினீங்கன்னு சொன்னா எதுல கஷ்டம் குறைவோ அதை பெற்றுக்கொள்ள நீங்க விரும்பினீங்க. வியாபார கோஷ்டில 40 பேர் இருக்கிறாங்க, அவங்க பெரிய அளவுல ஆயுதம் வைக்கல, அதை அடிச்சா ஏராளமான பொருள் கிடைக்கும், ஏன்னா அவங்க வியாபாரத்துக்கு வந்தவங்க, சுமார் 50,000 தங்க காசு அளவுக்கு அவங்கள்ட்ட பெருமதியான பொருள் இருந்ததாக சொல்றாங்க. அப்ப கஷ்டம் இல்லாத பணி வியாபார கோஷ்டியை தாக்குறது, அதிகமான கனிமத்து கிடைக்கும், இவங்க சண்டைக்குமே வாரவங்க, அந்த மூர்க்கத்தனமா வாரவங்க, அதுக்கு தயாரா வாரவங்க, இவங்கிட்ட மேலதிகமான பொருட்கள் கிடையாது. அப்ப சகாபாக்கள் எதை விரும்பினாங்கன்னா வியாபார கோஷ்டியா யுத்த கோஷ்டியான்னு கேட்டா வியாபார கோஷ்டியா அடிச்சிடலாமே, அப்படித்தான் சகாபாக்கள் விரும்பினாங்க. அல்லாவே சொல்லலாம், நீங்க எது கஷ்டம் இல்லையோ அதைத்தான் நீங்கள் விரும்பினீர்கள். ஆனால் அல்லாஹ் என்ன விரும்பினான் என்றால், யுரீதுல்லாஹு அய்யுஹக்கல் ஹக்க பி கலிமத்தி வயக்தா தாபிரல் காபிரீன், அல்லாஹு தஆலா சத்தியம் நிலைபெற வேண்டும் என்பதையும் குஃபுரினுடைய ஆணிவேர்கள் கலட்டப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா விரும்பினான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இவங்களை பொதுவா விட்டுட்டா ரசூலாட்ட ஏதாவது ஒன்று தீர்மானம் செய்யுங்க, சஹாபாக்கள் வியாபார கோஷ்டியை பிடிக்கும் தான் தீர்மானம் செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய விருப்பம் என்னன்னா அந்த கோஷ்டி இல்ல, நீங்க யுத்தம் செய்த யுத்த படையை தான் நீங்க சந்திக்கணும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதுக்கேற்ப அல்லாஹு தஆலா அபூ சுஃபியான பாதுகாப்பா விட்டுட்டான்.
இப்ப ரசூல் சல்லல்லாஹு பாக்குறாங்க வந்தது ஒரு சின்ன கோஷ்டியோட சண்டை பிடிக்க, ஆனா பெரும் கோஷ்டியோட சண்டை பிடிக்க வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டுருச்சு. அப்ப அதுக்கான ஆலோசனையை செய்யறாங்க. இப்ப மக்கா வாசிகளும் இருக்கிறாங்க, மதீனா வாசிகளும் இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்கறாங்க, என்ன செய்யனு கேட்கறாங்க. அபூபக்கர் அலி தான் எழுப்பி சொல்றாங்க, யார் சொல்லுவாங்க சண்டை பிடிப்போம்னு சொல்றாங்க. சரி ரசூல்லா சந்தோஷப்பட்டு போனாங்க. உமர் அலி அல்லாஹ்னு எழுப்பி சொல்றாங்க, சண்டை பிடிப்போம்னு சொன்னாங்க. சரின்னு ரசூல்லா ஒத்துக்கொண்டு ஆலோசனை சொல்லுங்க, ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. இப்ப மிக்தாத் பின் அஸ்வத் சஹாபி எழுந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னா ஆமன்னா பிக்க, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், வசத்தக்னாக்க, உங்களை நாங்கள் உண்மையாளர் என்று சொல்லியிருக்கிறோம், நீங்கள் நபி என்பதை ஏற்றுக்கொண்டு உங்களை உண்மையாளர் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நாங்கள் சத்தியமும் வாக்குறுதியும் தந்திருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்ததுதான் உண்மை என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் பனு இஸ்ரவேலர்கள் போன்றவர்கள் கிடையாது, அவங்க தான் மூசா அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து இது அந்த பக்காத்திலா சண்டை பிடிப்பதாக இருந்தால் நீ உமது இறைவனும் போய் சண்டை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்டார்கள். ஆனால் நாங்கள் அப்படியல்ல, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் சண்டைக்கு போங்கள், நாங்களும் உங்களுடன் கூட இருந்து சண்டை பிடிக்கிறோம் என்று நாங்கள் வாக்களிக்கிறோம், மக்காவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் போய் சண்டை பிடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று மிக்தாத் பின் அஸ்வத் என்ற சஹாபி சொல்றார். அப்போ ரசூலுல்லாஹ் அவருக்காக துஆ செஞ்சுட்டு கருத்து கேட்கிறாங்க. அப்பதான் மதீனா சஹாபி எழுந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், கண்ணக்க துரீதுனா, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதையா நீங்கள் எதிர்பார்க்கறீங்க? இவ்வளவு நேரம் மக்கா சஹாபாக்கள் யுத்தம் செய்வோம் யுத்தம் செய்வோம்னு சொல்றாங்க, நீங்க திரும்ப திரும்ப ஆலோசனை கேட்கறீங்கன்னு சொன்னால் நாங்க என்ன சொல்றோம் நீங்க கேட்கறீங்களா என்று கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்ங்கிற அடையாளத்தை தெரிவிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அணுகுமுறைக்கு காரணம் இருந்துச்சு, அங்கு வந்திருந்தவங்க அதிகமாக அன்சாரிகள், அதே நேரத்தில் இதுல பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்பை சுமக்க போகிறவர்கள் அன்சாரிகள். இது போக அக்கபாவுடைய உடம்படிக்கையில் அன்சாரிகள் சொன்னது என்னவென்றால், மதீனாவில் வைத்து அவங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்பது அவங்களுடைய வாக்குறுதி. மதீனாவுக்கு வெளியில பாதுகாக்கிற பொறுப்பை அவங்க ஏற்றுக்கொள்ளல. ரசூலுல்லாவுக்கோ சஹாபாக்களுக்கோ மதீனாவுக்கு அவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க. மதீனாவுக்கு வெளியில அவர் வியாபாரத்துக்கு போய் அடிச்சா அதுக்கு போய் இவங்க சண்டை பிடிக்கிறாரு, வெளியே போனா இவங்க பாதுகாப்பு கிடையாது. அப்ப அந்த நோக்கம் ரசூலுல்லாக்கு இருந்துச்சு. இப்ப மதீனா சஹாபாக்கள் சாது பின் முஆத் நினைக்கிறேன் எழுந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ நாங்கள் அன்சாரிகள் இருக்கிறோம், நாங்கள் போருக்கென்று வந்துவிட்டால் அதில் உறுதியாக இருப்போம், போர் ஒன்று நடந்தால் நாங்கள் சொல்வது உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கடலில் போய்த்தான் மூழ்க வேண்டும் என்று சொன்னாலும் எங்களில் யாருமே பின்னிக்க மாட்டோம், நீங்கள் சொல்வதை நாங்கள் அப்படியே கற்றுக்கொள்வோம், இதோ எங்களுடைய சொத்து செல்வங்கள் இருக்கிறது, ஹுதுமின் அவ்வாலினா மாசுவத்த, நீங்கள் எங்களுடைய சொத்தில் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் திருப்பி தரலாம், நீங்கள் திருப்பி தருவதை விலை எடுத்துக்கொள்வதை நாங்கள் பெருசாக நினைப்போம், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு அல்லாஹ் எப்படி வழிகாட்டுகிறானோ அப்படி நீங்கள் எங்களை வழி நடத்துங்கள், நாங்கள் அந்த வழியிலே வர தயாராக இருக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அப்ப இந்த கட்டத்தில் அன்சாரிகளும் முஹாஜிர்களும் ஒன்றாக சேர்ந்து போராடுவது என்கிற முடிவுக்கு வந்தார்கள். போதிய வசதி இல்லை, முன்னேற்பாடு கிடையாது, யுத்தத்தை பற்றிய சிந்தனை அவங்களுக்கு இருக்கவில்லை, ஆனால் யுத்தம் செய்ய வேண்டும் என்கிற நிலை வந்துவிட்டது. செய்யலன்னு சொன்னால் பெரிய ஆபத்துக்களை அவர்கள் சந்திக்க வேண்டி வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. எனவே எல்லாருமாக சேர்ந்து யுத்தம் செய்வது என்கிற முடிவுக்கு வந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அந்த பண்பை பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் தலைவர்களை பார்க்கலாம், என்ன செய்வான, தொண்டர்களை உற்சாகம் ஊட்டி அவங்களுக்கு உணர்ச்சி ஊட்டுற மாதிரி பேசிட்டு போராட்டத்துக்கு அவங்கள அனுப்பிட்டு இவன் தப்பிடுவான். தலைவர் மார்க்கண்டு சொல்கிறவங்களே எந்த இடத்துல பிரச்சனையும் அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்யற நேரத்தில் எல்லாரையும் அனுப்பிட்டு கடைசியால வராங்க. நம்ம இன்றைக்கு தலைவர் சொன்னா எங்கேயா ஒரு பிரச்சனைன்னு சொன்னா தலைவரை முதலாவது அனுப்பிடுவோம், அவர் போயிடட்டும், தொண்டர்கள் அடிபடுறா அவங்க அடிபடட்டும், மாற்றுனா அவங்க மாட்டிக்கொள்ளட்டும் என்கிறதா நிலை இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தொண்டர்களை பழி கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கல, அவங்களுடைய முடிவு என்ன நிலைமை என்னங்கிறதை அவங்களுக்கு கருத்தை திணிக்காம